என்னுடைய கணவர் தான் ஐயாவோட வீடியோலாம் பார்த்துட்ருப்பாங்க. எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது. அப்புறம் ஒரு தடவை வந்து அந்த ஞான விடுதலை புக்கை ஒரு ஃப்ரெண்டு கிஃப்ட் கொடுத்தாங்க. அதை படித்தோடனே எனக்கு அவர் மேலே ஒரு ஈர்ப்பு இன்ட்ரெஸ்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் நானும் இந்த முகாமுக்கு வரலாம் எனக்கு வந்து அவ்வளோ இதெல்லாம் இல்லை. ஆனால் இது ஒரு தடவை வந்து இங்கே வந்து பார்ப்போம், இதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்காது, போய் பார்ப்போம் அப்படின்னு தான் வந்தேன். ஆனால் எனக்கு ரொம்ப இப்போ ரொம்ப ரிலாக்ஸாக ரிலீஃபாக இருக்குது. எந்த பிரச்சனையும் எந்த சூழ்நிலையும் ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்ற தைரியம் இருக்குது. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனலக்ஷ்மி, தேனி மாவட்டம். நான் எதையும் தேடிலாம் அங்கே வரவே இல்லை. ஆனால் இனிமேல் எதையும் தேட வேணாம்னு தெளிவாயிருச்சு. இது கிளாஸ் வந்து எங்கள் அண்ணன் மூலியமாக தான் தெரியும். அண்ணன் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்லி தான் எனக்கு அவங்களுக்கு வந்து ஏதோ தெளிவு கிடச்சிச்சு, அது மாதிரி எனக்கும் கிடைக்கும் அப்படின்றதுனால தான் எனக்கு ரெஃபர் பண்ணாங்க. நான் அதை ஏற்றுக்கிட்டேன். எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இங்கே சேலம் வந்து தான் வந்துட்டுருக்கோம். நான் வந்து இதில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. என்னோடய ஹஸ்பண்டு இதில் பயங்கரமான ஒரு பெரிய அடிக்ட்னு சொல்லலாம், அந்தளவுக்கு பார்ப்பார். அந்த வீடியோஸ் அந்த நைட்டு அந்த வீடியோஸ் கேட்காமல் அவர் தூங்க மாட்டார், அந்தளவுக்கு அதை பார்ப்பார். எப்பயுமே ஐயா 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 அதை பற்றி மட்டும்தான் அவர் யோசிப்பார், பேசுவார். அதெல்லாம் தான் இந்த முகாமுக்கு அவர் தான் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தார். அவர் சொல்லுவார், பட் அதில் எனக்கு நான் சொல்கிறதுல உனக்கு தெளிவு கிடைக்காது, நீயா வந்து அதை அனுபவித்தா மட்டும்தான் அந்த தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தார். அந்தளவுக்கு எங்களுக்கு கிடைச்சது, எதை விடணும் எதை வச்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக எங்களுக்கு சொல்லி கொடுத்ததில் ரொம்ப 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 சந்தோஷம். நன்றி. ரேகா, நான் ஆத்தூர்லேருந்து வரேன். ஹீலர் பாஸ்கர் சார் அவர் மூலியமாக தான் வந்தேன். எனக்கு நிறைய தாட்லாம் வரும், ஆனால் வந்து நான் அதிகமாக கவலைப்பட்டிருக்கேன். அப்புறம் கவுன்சிலிங் இதெல்லாம் போயிருக்கேன், ஆனால் எனக்கு எதுவுமே சரியாக இதாகலை. அதுக்கப்புறம் இது வந்து மனசில் வந்து தாட், திங்கிங் ரெண்டுமே வரும். அது வந்து தாட்டில் தாட் வந்துட்டு தான் இருக்கும். அது நமக்கு எது தேவையோ அதை மட்டும் நம்ம திங்கிங்காக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது கிளாஸ்லாம். எல்லோருக்கும் வணக்கம். என் பேர் ராஜலக்ஷ்மி. நான் வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் போத்தனூர்லேருந்து வரேன். என்னோடய அங்கிள் ராஜேந்திரன்னு அவர் தான் எங்களுக்கு நல்லா விவரமாகவே எடுத்து சொன்னார். நாங்கள் சென்னையிலேயே நம்ம ஐயாவோட ஒரு நாள் வகுப்பு அட்டன் பண்ணியிருக்கோம். எப்போவுமே அவர் சொன்னது எல்லாமே நல்லா புரிகிற மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இனி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும், எல்லாருமே அதை பயன்படணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி. கோயம்புத்தூரில் போத்தனூர்லேருந்து வந்திருக்கேன். நானும் என் குடும்பத்தினர் அஞ்சு பேர் மொத்தம் வந்திருக்கோம். என்னோடய மனைவி, மகன், மருமகள், அப்புறம் என்னோடய ஒன்று விட்ட சகோதரி எல்லாம் வந்திருக்கோம். அவர் ராஜேந்திரன் என்னோடய அங்கிள் மூலமாக தான் இது அறிமுகமாச்சு. நாங்கள் எல்லாருமே அக்குபஞ்சர் வகுப்பு கற்றுக்கிறோம் கம்பம் அகாடமியில். அதுலேயும் வந்து அவர் உமர் ஃபாரூக் சார் வந்து ஐயாவை பற்றி ரொம்ப சொல்லியிருக்காரு. அதன் மூலமாக தான் ஐயாவை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். சென்னையிலையும் ஐயாவோட சொற்பொழிவெல்லாம் கலந்துக்கிட்டோம். இங்கே வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருந்தது. அங்கெல்லாம் வந்து ஐயாவோட ஸ்பீச் மட்டும்தான் கேட்க முடியும். இங்கே சரவணன் சார் சாரோட ஸ்பீச்செல்லாம் கேட்க முடிஞ்சது. சரவணன் சார் பேசுகிறதுக்கு ஊக்கமாக இருந்த இவனையெல்லாம் பார்க்க முடிஞ்சது. அவன் மட்டும் அந்த சீட்டில் இல்லைன்னா அவரை பாதியில் முடிச்சிருப்பார். அந்த பையன் கேட்டான்னு தான் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு, இல்லாட்டி அவர் சொல்லி கொடுத்துருக்க மாட்டார். அந்த மாதிரி சுவாரஸ்யமாகவும் மிகவும் மகிழ்வாக இருந்தது. ஏற்பாடுகள் எல்லாமே சிறப்பாக இருந்தது. உணவு ஏற்பாடாகட்டும் சரி, அறை ஏற்பாடாகட்டானாலும் சரி, அவங்க ஆஃபீஸ் ஸ்டாஃபு அவங்க வனஜா வந்து எல்லாத்தையும் வந்து பார்த்து ஹோஸ்ட் பண்ணது எல்லாமே வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து இந்தளவுக்கு எடுத்து செய்வாங்களாங்கிறது நிச்சயமாக ஒரு சந்தேகமான விஷயந்தான். என்ன ஃபேமிலி மெம்பர்ஸில் கூட வந்து குடும்ப உறவுகள் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருந்தப்போ இருந்த தன்மை வேறு, இப்போ வந்து எல்லாம் தனி குடும்பங்கள் ஆகிட்ட பிறகு வந்து இந்தளவுக்கு ஒரு இப்போ பாசமும் அன்பும் ஒரு நெகிழ்வான தருணங்களும் அமைகிற மாதிரி எங்கேயும் பார்க்க முடியல. அதே மாதிரி அங்கே உணவு கூடத்தில் பிஹைண்ட் த சீன்ஸ் பணி புரிந்த எல்லாருமே வந்து மறக்க முடியாத நல்ல சுவையான
உணவை ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க டயத்துக்கு. அந்த டயத்துக்கு ஒரு நாலு பேருக்கு 8 மணிக்குள்ளே 7 மணிக்குள்ளே ஸ்கூலுக்கு அனுப்புறது இல்லை ஆஃபீஸுக்கு போகிற டயத்தில் ஏற்பாடு பண்ணுறதுனாலே குட்டி கரணம் போட்டு அதுக்கப்புறம் டென்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கிளாஸுக்கு வர்ற மாதிரி இருக்குது. அவங்க வந்து ரெகுலராக சமைக்கிறாங்களாங்கிறது கிடையாது. முகாம் இருக்கிறப்ப தான் அவங்க 75 பேருக்கு பண்ண போகிறாங்க. ரெகுலராக 4 பேருக்கு சமைக்கிறது கஷ்டமான விஷயமா இல்லை திடீர்னு ஒரு 75 பேரா 80 பேரா க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு அங்கே இருக்கா இல்லையா நிறைய விஷயங்களை வந்து ஏற்பாடு பண்ணுறப்ப அதில் ஒரு சப்ளை செயினே இருக்குது. அப்புறம் போய் காய்கறியும் மளிகை பொருளும் இருக்காங்கிறதையும் பார்த்துக்கணும். ஃபண்ட்ஸ் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கவரப் ஆகிறப்ப தான் வந்து ஒரு நிகழ்வு சிறப்பாக அமையுது. நடுவில் பீப்னு சவுண்டு வந்தால் இறங்கி ஓடணும், யூபிஎஸ் ஒர்க் ஆகுதா இல்லையா என்னவோ பிரச்சனை இது ஏன் ஏற்பாடு பண்ண விட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து அந்த ஒரு பரபரப்பில் தான் இருக்காங்க. ஆஃபீஸ் அவங்களோட பிஸ்னஸ் பரபரப்பு இல்லாமல் இந்த முகாம் சிறப்பாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக வந்து மிகவும் மெனக்கெட்டு இருக்காங்க. அதில் வந்து ஐயா மேலே உள்ள ஒரு அபிமானமும் மற்ற விஷயங்களும் இங்கே வந்து தெரியுது. அது நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து நம்மளும் வந்து அதை கடைப்பிடிக்கணும் அப்படிங்கிறத வேண்டிய நன்றி. அனைவருக்கும் நன்றி. வணக்கம். என் பேர் சாய் ஷியாம் சுந்தர். நானும் போத்தனூர்லேருந்து தான் வரேன். அப்பா அம்மா முதல்ல பேசினாங்க. பெரியப்பா சொல்லி தான் வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் என்ன சொன்னார் அப்படின்ற கண்டென்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன அப்படி சொன்னாங்கன்னா, பெரியப்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எர்லியர் ஸ்டேஜ்லேருந்தே ஒரு ஆன்மீக தேடலோடு இருந்தவர். அவர் வந்து சத்குருது பார்த்துருக்காரு, ஓஷோது பார்த்துருக்காரு. சத்குருது பார்க்குறாரு, ப்ரோக்ராம்ஸ் அட்டெண்ட் பண்ணுறாரு அப்படின்னா அந்த ப்ரோக்ராம்ஸில் கடைசி வரைக்கும் போய் பார்ப்பாங்க. இப்போ அந்த மாதிரி பல ஸ்ட்ரீம்ஸில் போய் பல ஆன்மீக குருக்களை வந்து அவர் பார்த்துருக்காரு நேர்லேயே. அவங்களோட ப்ரோக்ராம்ஸ் வந்து கடைசி வரைக்கும் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு அது எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அதில் சிம்பிளஸ்ட் எல்லாத்துக்கும் புரிகிற மாதிரி அந்த வைரத்தை நமக்கு எல்லாத்துக்கும் கையில் கொடுக்கறது அப்படின்றது பார்த்திங்கன்னா அது ஐயா தான் அப்படின்ற ஃபைனல் சஜஷன் அவர் குடும்பத்துக்கு கொடுத்தார். ஸோ அதனால தான் இப்போ வந்து அந்த ஒரு பெரிய விஸ்டத்தை வந்து நம்மளாலத்துமே அட்டெண்ட் பண்ண முடியுது. அதனால தான் ஏனாலையும் வந்து இதை பயனடைய முடிஞ்சுது. அது இல்லாத இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து மாஸ்டருக்கு சொல்லணும். ஏன் அப்படின்னா ஐயா வந்து ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஒரு வைரத்தை வந்து எடுத்துகிட்டு வந்து கையில் கொடுத்தாலுமே அந்த வைரத்தை வைரமாக நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணது அவங்க தான். இல்லைன்னா நம்ம வைரத்தை வந்து ஒரு டேபிள் வெயிட்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை வேறு எதுக்கே ஒன்று தூக்கி போட்டு விளாட்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அது வைரம் அப்படின்றது புரிய வச்சது நம்ம மாஸ்டர்ஸ். அவங்களுக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். இது என்ன தான் நம்ம வந்து மெயினில் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாலும் நம்ம சில பேர் வந்து நம்ம பேக் பெஞ்சர்ஸ் மாதிரி இருப்போம். அப்படி இருக்கவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ் ஆகட்டும், டியூஷன் மாதிரி வச்சு ஸ்பெஷலாக எக்ஸாம்பிள் கொடுத்து அட்டென்ஷன் கொடுத்து அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றுமே ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக இருந்தாலும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருந்தால் எனக்கு ரொம்பவே அது புரியறதுக்கு ஒரு அகம்புறம்ன்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் தடுமாற்றமாக இருந்தபோது கூட ஐயா கொடுத்த அந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே அந்த மிரர் எக்ஸாம்பிள் ஆகட்டும் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஆகட்டும் அது வந்து எளிமே எல்லாத்துக்குமே புரியும், சின்ன குழந்தைங்களுக்குமே புரியும். அந்த மாதிரி சின்ன சின்னதாக எங்களுக்கு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கொடுத்து ஒரு டியூஷன் மாதிரி எங்களுக்கு தனியாக சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு கூப்பிட்டுனு வந்து உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சரவணகுமார். நான் தேனியிலேருந்து வரேன். புரிதலை பற்றி ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, எல்லோரும் சொல்கிற மாதிரி தான். இங்கே வந்ததில் என்னென்னா நிறையா நண்பர்கள் நிறையா ஃபோட்டோகிராஃபர்லாம் கிடச்சிருக்காங்க. ட்ரக்கிங் போனவெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு என்ன டவுட்னா கர்மா தியரியை பற்றி தான் எனக்கு டவுட் இருந்துச்சு. சொன்னால் சிரிப்பாங்க எல்லோரும். அது தோசை வாங்கும்போது தான் புரிஞ்சு. பகவத்தையா சொல்லும் போது புரியலை. அவ்வளோ தோசை வர்றவங்களுக்கெல்லாம் கிடச்சிரா, நம்ம பின்னாடி போய்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி இது நம்ம கருமா அப்படின்ட்டு விட்டுற வேண்டியதான். அந்த மாதிரி தான் புரிஞ்சு. பகவத்தையா சொல்லும் போது புரியலை அது. அவ்வளோ. ரொம்ப நன்றி எல்லோரும். இல்லை தோசை வாங்கலாம்னு நின்றுருந்தேன். அவர் எனக்கு கொடுக்கலாம்னு திரும்பினார். ஜெயமணி ஐயா அங்கிட்டு வந்து இவர் பெரியவர் கொடுங்கினாரு. இங்கிட்டு திரும்பினார், இங்கிட்டு திரும்பிட்டார். இப்போ சரி இது நம்ம கருமா அப்படின்னு விட்டுட்டேன். அவ்வளோதான். ரொம்ப நன்றி. ஆ தோசை கிடச்சி கிடச்சி. வணக்கம். என் பேர் வந்து நாராயணன் சேஷசாயி. நாராயணன்றது எங்கள் அப்பா பேர். என் பேர் சேஷசாயி. நான் சென்னையிலேருந்து வரேன். என்னோடய முக்கிய இது என்னென்னா, அவர் லிஸ்னர், கிரேட் லிஸ்னராக இருக்கார். நேற்று கூட இவர் சொன்ன சரவணன் சாரும் இவரும் தான் ரொம்ப ரொம்ப எனக்கு ஐயா விட அதிகமாக பிடிச்சிது. ஏன்னா இவங்க ரொம்ப ரொம்ப எக்ஸாம்பிள்ஸாக ரொம்ப டவுன் டு எர்த்தாக சொல்கிறாங்க. எனக்கு முதல்லையே வந்து பாஸ்கர் ஐயாவோட இது கேட்கும்போது சரவணன் ஐயா பேசும்போது தான் டவுன் டு எர்த்து பேசுகிறான்னு தோணித்து அதனால தான் வந்தேன். அதுக்கு முன்னாடியே போகலான்னு நினச்சிருந்தேன், ஆனால் அப்போல்லாம் போக முடியல என்னால். இவங்க பேசுகிறது ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருக்குது. ப்ராக்மெட்டிக்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம
இயல்பு வாழ்க்கைக்கு ஒத்து வராமல் இருந்தது. இவர் நீ சொன்ன எக்ஸாம்பிள் நான் யார் எக்ஸாம்பிள்லாம் கூட எனக்கு புரிஞ்சுது. அதை தவிர எனக்கு ரொம்ப முக்கியமாக டேக்அவேனா கிரேட் லிஸ்னர், அதுதான். நேற்று இவர் அந்த எக்ஸாம்பிள் சொல்லிட்டாரு, அதனால் அதுதான் என்னோடய இது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பத்மநாபன், சேலம். இந்த ஞான முகாம் வந்து அநேகமாக மூணாவது தடவை நான் வர்றேன். இந்த ஞான முகாமுக்கு வந்ததுக்கு பிறகு என்னுடைய லைஃப் ஸ்டைல் மாறி போயிடுச்சு. எதையும் தேடணுங்கிறதில்ல, அதான் தானாக கிடைக்கிது. எதையும் தேடி போகணுங்கிறது நம்ம மனசில் இருந்தாலும் அதை நினைக்கும் போது அது வந்து சில நேரங்களில் கை கூடுது, தேவையில்லாதது நம்மளை விட்டு விலகி போயிடுது. அது வந்து நான் கண்கூடாக கண்ட ஒரு அனுபவ உரை அது. அதனால் ஏற்கனவே மகரிஷியினுடைய இதில் வந்து நாங்கள் ஒரு 28 வருஷமாக இருக்கிறோம் வேதாத்திரியத்தில். அதனால் எங்கள் குடும்பமும் எங்கள் சுற்றமும் நட்பும் நல்லாயிருக்கு. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இன்று பகவத் பாதையை நான் அடைந்து விட்டேன். அதாவது இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி இதே சூழ்நிலையில் நான் படித்தவன். அதுக்கப்புறம் நான் இந்த கண்டுபிடிக்க முடியல, நான் நாட்டு நடப்பு, உலக நடப்பு, மக்கள் நடப்பெல்லாம் சரியில்லை. ஆனாலும் இன்று எனக்கு வந்து நேற்று நான் வந்ததுலேருந்து இன்று அடைந்த சந்தோஷம் அளவில்லாதது. அதுலேயும் எனக்கு வந்து சுவாமிகளை விட இவங்க வந்து அருமையாக, இதை பற்றி நான் ஒரு டீச்சராக இருந்தாங்க கூட எனக்கு இந்த அளவுக்கு வல்லமை பத்தலை. ஜெயமணி அவர்களும் சரவணன் அவர்களும் எப்படி இவங்க இப்படி உருவானாங்க அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் கூட இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, இது எனக்கு வந்து வாழ்க்கை பாதையில் இது ஒரு பாதை தான், பகவத் பாதையில் நான் வந்துட்டேன். இப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நாவுக்கரசு, நான் கரூர்லேருந்து வரேன். இந்த கிளாஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சாங்க. ஃபோட்டோகிராஃபை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், ஃபோட்டோ எடுத்தேன். அப்புறம் அவ்வளோதான், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் 2வது முறையாக இந்த ஞான முகாமில் கலந்து கொண்டுள்ளேன். போன ஞான முகாமில் கூட நான் பேசலை. ஆனால் எனக்கு ஞான முகாமில் கலந்துக்கலைன்னா கூட நான் நிறைய முறை ஐயாவை வந்து பார்த்துருக்கேன். பார்த்ததுலேயே ஒரு தெளிவு தான். ஆனால் அதுக்கப்புறம் ஞான முகாமில் கலந்துட்டதுக்கு பிறகு அகத்தில் ஒன்றும் வச்சிக்கிறது இல்லைங்கும் போது மனம் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. மேற்கொண்டு நம்ம எந்த வேலையில் செய்கிறதுலையும் ஒரு அச்சமோ ஒரு பயமோ ஒரு தெளிவான பாதை நமக்கு கிடைக்குதுங்கப்போ நமக்கு அதை தைரியமாக செய்கிறதுக்கான துணிவு கிடைக்குது. அப்போ நமக்கு அந்த தெளிவு கிடைக்கும்போது நம்ம மேற்கொண்டு நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் கிடைக்குது. அதனால் நம்ம அனைவரும் அகத்தில் ஒன்றும் இல்லைங்கிற ஒரு தெளிவோடு நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு நான் இதில் சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஞானமுகம் ஆசான்களுக்கும் வணக்கம். என் பெயர் வந்து கோமதி, சென்னை வண்டலூர்லேருந்து வரேன். இங்கே வரும்போது வரணுன்ற ஐடியாவே இல்லை. எனது கணவர் தான் வற்புறுத்தி கூப்பிட்டு வந்தார். வந்த பிறகு தான் தெரியுது என்னோடய புற வேலைகள் எதனால் தடங்கள் பட்டுதுன்னு. இனிமேல் சீராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வரும்போது நிறைய கேள்விகள் இருந்துச்சு. இப்போ வந்து எனக்கு எதுவுமே கேட்க தோணலை, எல்லாமே நம்மளே செஞ்சுக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு புரிஞ்சிச்சு. அதனால் ஒன்றும் கேட்குறதுக்கு எதுவும் இல்லை. நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர்னால பசங்களுக்கு தெளிவாக இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ண முடியும். பண்ணிகிட்டு இருந்தேன், இனிமே இன்னும் கொஞ்சம் கிளியராக அவங்க பண்ண முடியும்னு நம்பிக்கை இருக்குது. இந்த வாய்ப்பு கிடைச்சது கரூர் மனோகர் அவர்களாலே. அவர் எங்கள் ரிலேஷன். அவர் முன்னாடியே இதை பற்றி வீடியோலாம் பார்த்துருக்கோம். ஓரளவுக்கு எனக்கு தெளிவு இருந்துச்சு, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. ரொம்ப நன்றி. அந்த சீதா. ஆ, எனது பெயர் வந்து சீதா. இந்த முகாமுக்கு வந்து நான் வரணும்னா மனோகர் சார் தான் எனக்கு வந்து வழிகாட்டுதல். கிட்டத்தட்ட 7-8 மாதமாகவே வந்து ஆன்மாலயம் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து எங்களை இணைத்து, திடீர்னு ஒரு ஆன்மாலயம் ஒரு குரூப் உண்டாயிருக்கே பார்த்தா சார் எங்கள் சொந்தக்காரங்க தான். அவன் ஆரம்பத்துலேருந்தே அவரோட அவரை தான் ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள்.
அவரோட தூண்டுதல் தான் இங்கே வந்து நான் நிற்கிறோம். இல்லாட்டி நான் பாட்டுக்கு அந்த குரூப்பில் மட்டும் டெய்லி அதை ஃபாலோ பண்ணுவேன், கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருப்பாங்க, அது ரொம்ப அப்சர்வ் பண்ணுவேன். ஞாயிற்றுக்கிழமைனா ஜூம் மீட்டிங் போடுவார் சார், அதோடையே நான் அப்படி தான் அப்படியே இருந்துக்கிட்டு இருந்தேன். இங்கே இருந்து நான் வரணுன்னா எங்கள் அக்கா அந்த முகில் எப்படி வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே மீட்டு கொண்டு வந்ததே என்ன அவங்க தான், இல்லாட்டி நான் பாட்டுக்கு நான் இருந்திருப்பேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் சொல்லணுன்னா முகாம் பற்றி சொல்லணுன்னா அதுலேயே நான் பார்த்து தெளிவாயிட்டேன், ஜூம் மீட்டிலேயே பார்த்து தெளிவாயிட்டேன். இப்போ இங்கே வந்து இன்னும் ரொம்ப இன்னும் புரிய வைக்கிறது வந்து சார் சரவணன் சாரும் சார் ரெண்டு பேரும் அந்த ஒரு கருத்து சொன்னாங்களே, அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர் நர்ஸு பெட்டு ட்ரீட்மெண்ட்டு அதெல்லாம் அந்த சிந்தனையெல்லாம் விட்டுட்டு அழகாக ட்ரைவ் பண்ணுறதில் வந்து கவனம் செலுத்துவோம். அந்த பாயிண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது, எனக்கும் அதே மாதிரி பிடிச்சிருந்தது. இன்னொன்று வந்து இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறது அது டம்ள கலக்கிக்கிட்டே இல்லாமல் அந்த ஸ்பூனை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அந்த தெளிவு உடனே நல்லாவே புரிஞ்சுது, எளிமையாக இருந்து ரொம்ப எளிமையாக இருந்துச்சு. அந்த இனிமேல் இந்த புதிய உலகம் படைப்போம் அப்படிங்க ஞான புரிதலோடு நம்ம இந்த இயக்கத்தை வழி நடத்துகிறாங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். நன்றி. என் பெயர் சுசீலா. நாங்கள் வந்து 7 பேர் வந்திருக்கோம் ஒரு குடும்பத்திலேருந்து. நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்ப தெளிவாயிட்டேன். நான் வந்து வர்றதுக்கு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் அவங்க மனோர்மா அவங்கள தான் செய்தாங்க. இப்போ இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப தெளிவாக இருக்கேன். நான் ரொம்ப நன்றி. என் பேர் முகில். எனக்கும் மனோகரன் கரூர் மனோகரன் ஐயா தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அவர் வழி நடத்தில் நிறைய இடத்துல மகரிஷிக்கிட்ட அந்த மாதிரி நிறைய இடத்துல போயிட்டு தான் வந்திருக்கோம். எனக்கு இன்னும் நிறைய கேள்விகள் இருந்துகிட்டே இருக்குது. ஆனால் ஐயாவோட இதில் வந்து சொல்லும் போது அகத்தில் வந்து ஒன்றும் பண்ணக்கூடாது புறத்தில் தான் பண்ணணும்னா அது அப்படியே ஆப்போசிட்டாக தான் நான் பண்ணிகிட்டே இருந்திருக்கேன். அகத்தில் தான் நிறைய வேலை பண்ணிவிட்டு புறத்தில் ஒன்றுமே பண்ணாமல் இருந்திருக்கேன். அது இங்கே வந்ததுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் சரணடைதல் வந்திருக்க மாதிரி இருக்குது. கேள்விகள் இருந்துக்கிட்டே இருந்து குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குது. இருந்தாலுமே ஐயாவோட அருகாமையில் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் சரணடைஞ்ச மாதிரி இருக்குது. ஐயா ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் சொல்லியிருக்காங்க, அது முடிவெடுங்க அதுவாக அது எனர்ஜி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் அந்த நம்பிக்கையில் போகிறேன் எங்கையா. ஆ, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுமி. நானும் கரூர்லேருந்து வரேன். நான் வர்றதுக்கு மெயின் காரணமே அம்மா தான், அம்மா தம்பி ஃபர்ஸ்ட், அதனால தான் நெக்ஸ்ட் நான் வந்தேன். இது வந்து எனக்கு ஹீலபாஸ்கர் சார் வீடியோ மூலிமா தான் இது ஒரு இந்த சான்ஸ் கிடச்சிச்சு. ஆக்சுவலாக நான் இங்கே வர்றப்போ வந்து நிஜமாகவே பிளாங்காக தான் இருந்தேன். என்ன தான் ஒன்றுமே புரியல, என்ன நடக்குது, எப்படி கண்ட்ரோல், ஒன்றுமே புரியாமல் பிளாங்காக வந்தேன். இப்போ வந்து எல்லாம் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி பிளாங்காக இருக்குது. அண்ட் தென் சார் சரவணன் சார் அண்ட் ஜீவமணி சார் ரெண்டு பேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், சூப்பராக சொல்லி கொடுத்தாங்க. அண்ட் தென் நான் அந்த ஜீவமணி சார் அவங்க ஒய்ஃப் நேம் டக்குன்னு தெரில, அவங்கக்கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபோன் பேசும்போது அவங்க சொன்னாங்க ஒன்றும் இது இல்லை, இப்போ நீங்கள் கேம்ப் முடிச்சுட்டு வரும்போது அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அது வந்து என்னால் நம்பவே முடியல, என்ன இப்படி சொல்கிறாங்க, எல்லோரும் நார்மலாக சொல்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் உண்மையாலுமே நேற்று ஒரு நாள் கிளாஸ் தான் நான் அட்டன் பண்ணேன், அப்போ தான் வந்து அவங்க சொன்னதோட மீனிங்கே எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அந்த தென் ப்ரொஃபஸர் சாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன், அவர் நிறைய இன்ஃபர்மேட்டிவான நியூஸ் நிறையா சொன்னார். அந்த தென் அது வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ஸோ தேங்க்ஸ், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இந்த முகாம் ஞான முகாம் வந்ததில் ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக இங்கே பகவத் ஐயாவும் இல்லை இங்கே இருக்கிற ஜீவமணி ஐயாவும் சரவணன் ஐயாவும் இவங்க சொல்லிக் கொடுக்குற கருத்துக்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப உதவக்கூடிய கருத்துக்கள். எல்லாத்தோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இது நீங்கள் வந்து சாதாரணமாக உங்கள் வாழ்க்கையில் எங்கேயுமே கிடைக்காத விஷயம். நீங்கள் தேடலாம், ஆனால் இங்கே உங்களுக்கு கிடச்சிருக்கு, அதனால் எனக்கும் கிடச்சிருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம்ங்க. என்னுடைய பேர் ரமேஷ். நான் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேங்க. பகவத்தையா பற்றி எனக்கு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஹீலர் பாஸ்கர் அவங்களுடைய வீடியோ பார்த்து அது மூலியமாக தான் எனக்கு வந்து பகவத்தையா வந்து அறிமுகமானார். முதல்ல வந்து நான் பகவத்தையாவோட புத்தகங்கள் தான் படித்தேன், அதுக்கப்புறம் வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன்.
அப்போது எனக்கு ஒரு பேய் உந்துதல் இல்லை வரணும் அட்டன் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது இல்லை. இப்போ சமீபமாக வந்து ஒரு புத்தகம் படித்தேன், என்னென்னா கவலைகள் அனைத்துக்கும் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு. அது படித்தப்போ என்னமோ நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ஆன பதில் இருந்த மாதிரி இருந்தது. பட் அது புக்கு ஃபுல்லாக படிக்கிறப்பவும் எனக்கு வந்து ஒரு தெளிவு இல்லை, ஏன்னா இந்த சும்மா இரு அப்படின்றது தான் என் சப்ஜெக்ட்ன்றது எனக்கு வரக்கு முன்னால் புரிஞ்சிருச்சு. பட் வந்த நோக்கம் என்னென்னா அது எப்படி அப்படின்றது தான். அது இவரும் நிறைய பேசியிருக்காரு, அவர் சரவணனும் நிறைய பேசியிருக்காரு, பட் என்ன தான் கேட்டாலும் எனக்கு அது விளங்கவே இல்லை, அது எப்படி அப்படின்றது தெரியல. ஸோ இங்கே வந்த நோக்கம் என்னென்னா சும்மா இரு அப்படின்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கிறது தான் ஒரே நோக்கமாக இருந்தது. அது தெரிஞ்சிருச்சு, அதுவரை எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது இங்கே சொல்லிக் கொடுத்த அந்த சர்வரூப தியானம் அப்படின்றது வந்து எனக்கு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி தெரியும் அது. பட் அது எப்படி வந்து அகத்தில் பண்ணுறதுன்றது தெரியல, அகம் புறம் அப்படின்றது பிரிக்கிறதே தெரியாமல் இருந்தது. அதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த சர்வரூப தியானத்தை வந்து எப்படி வந்து அகத்துக்கு கொண்டு போகிறது அப்படின்றதும் எனக்கு இப்போது தெளிவாயிடுச்சு. அதனால் எனக்கு ஒரு பெரிய ஒரு விடுதலை கிடைச்ச மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டிருக்கு. ஸோ பகவத்தையோட அந்த வார்த்தைகள் அப்படின்றது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அடுத்தது ஜீவமணி அண்ணனோடதும் சரவண அண்ணா உங்களுடைய பேச்சுக்கள் எனக்கு வந்து ரொம்ப உதவியாக இருந்தது. முகாம் வந்து ரொம்ப சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. வனஜாகட்டும், நமக்கு சமையல் செஞ்சு கொடுக்குறவங்க, அந்த அக்கா அந்த ஐயா எல்லாராகட்டும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ஸோ கலந்துக்கிட்ட எல்லோரும் இந்த ஞானத்தை கொண்டு போய் ஞானியாகி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்ப்போம். வாழ்த்துக்கள், வணக்கம்.